உங்க சமுதாயத்துல எவன்டா சொத்து சுகம் படிப்பு அறிவு அத்தனையும் விட்டு போட்டு 24 மணி நேரம் உனக்காக பாடுபட சுரை ஏற்க தயாராக இருந்து கொண்டு இருக்கிறவர். ஒரு ஆளை சொல்லு 200 கோடி முஸ்லீம்லயும் சேலஞ்ச் வேர்ல்டு பூரா ஒரு ஆளை சொல்லு 24 மணி நேரமும் இந்த பையன் வந்தா அந்த பையன் வந்தா அந்த ஒரு பள்ளியாசு எடிஞ்சா இந்த ஒரு பள்ளியாசு எடிஞ்சா 24 மணி நேரமும் காலனா உங்க பணத்தை வாங்காம 3 PhD வச்சுக்கிட்டு சுமார் 3000 ஏக்கரா எஸ்டேட்டை வச்சுக்கிட்டு எங்க நாயிலாட்டம் பொண்டாட்டி உள்ள கூட பார்க்காம உட்காந்துருக்கிறான். இன்னைக்கு சொல்லி பார்க்கலாம் எவனா ஒரு ஆளை காட்டு நீ என்ன விட காட்டி போடு. எனக்கு என்ன ஜெயிலுக்கு போகணும் தலையெழுத்தா அடே ஜெயலலிதா கூட படுக்கிற வயசுதான் எனக்கு. நான் இன்னும் என்னைக்கு விடிஞ்சா ஜெயிலுக்கு போயிருவோமோன்னு ஒவ்வொரு நேரமும் பொட்டி தூக்கிட்டு வீட்டுக்கு போய் என்னோட சொந்த எஸ்டேட்டை பார்த்து 5 வருஷம் ஆச்சு. 69 லட்சம் ரூபா வருமானம் வருது எனக்கு. அதுவும் நான் உள்டா பண்ண முடியாது, மற்றவங்க மாதிரி டஸ்ட்ல எல்லாம் கலக்க முடியாது. டீ போர்டு டைரக்டா கொடுக்குற செக், அதுல எனக்கு என்ன சிகரெட் ஒரு நாளைக்கு ஒரு 50 ரூபா சிகரெட், 100 ரூபா சிகரெட் குடிப்பேன். அப்புறம் சாப்பாடு என்ன இந்த இவ்வளவு சாப்பிடுவேன், அது எந்த வேலை வெட்டிலையும் கொடுத்துடலாம். நான் நோம்பே கொஞ்சம் தயிர்ல சாப்பிட்டுட்டு ஒரு மிளகாய கடிச்சிட்டு எந்திரிச்சிருவேன் சகருக்கு. எனக்கு என்ன பொண்டாட்டி பிள்ளையா இருக்குது, ஆக்கி போட எங்க போறேன்னா இந்த மாதிரி ஏழை பசங்க தான் இருப்பேன் கூட. அவன் ஏதோ தண்ணியில கொஞ்சம் சோத்தை கரைப்பேன், ஒரு மிளகாய கடிச்சிட்டு நோம்பு வச்சிருவேன். ஒரு பள்ளியாசலுக்கு போனா கஞ்சி கொடுப்பான். இப்படி வச்சு எனக்கு சாப்பாடு செலவு ஒரு 1000 ரூபா கூட வராது. என்னோட செலவு 5000 ரூபா போக மிச்சம் பூரா உங்களுக்கு தானே கொட்டி அழுகிறேன். எவனா டே விசுவாசம் கட்ட வேண்டாங்க, விசுவாசம் கட்ட ஒண்ணு மாத்திரம் வச்சுக்கோ. எனக்கு ஜிகாத் கமிட்டி வேணா ஜமாத்து வேணா போடா மயிரே, நான் ஆஸ்திரேலியாவுக்கு நான் வண்டி ஏறிட்டின்னு வச்சுக்காது, அதுல அடிபட்டே சுத்து போவேன். உனக்கு காப்பாத்த ஆள் இருக்காது. என்னன்னு நான் பார்க்காம எனக்கு இருக்கிற கெப்பாசிட்டிக்கு நாளைக்கு நாள காங்கிரஸ்ல சீட்டு வாங்கி கவர்னரா உட்காந்துட முடியும் பாண்டிச்சேரியில. நாளைக்கே குர்சி தாளம் காணிய சோனியா காந்தியோ தொடர்பு கொண்டேன் என்றால் ஏதாவது ஒரு மாநிலத்தில் நான் கவர்னராக நிம்மதியாக இருந்துவிட முடியும். நாளைக்கு இதே ஜெயலலிதாட்ட நான் சமாதானமா போனேன்னா அந்த கட்சியோட முழு பொறுப்பு என்கிட்ட வர தயாராக இருக்கும். என்னை விட நம்பிக்கையானவர்கள் நாணயமானவர்களை அவளும் சந்தித்திருக்க முடியாது, அவளுடைய அம்மாவும் பார்த்திருக்க முடியாது. என்ன நான் நீ நல்லா இருக்கணுமேன்னு நான் அழிஞ்சுக்கிட்டு இருந்தா ரொம்ப சீப்பா போகுது. ஏண்டா பாட்டாளி மக்கள் கட்சிக்காரன் கூட்டத்துக்கு சேர்த்த காசு கொடுத்தா ஒப்புன்னு சேர்த்தா கம்மியா போச்சு. என்ன சகோதரர்களே, லட்சக்கணக்கில் நான் இழந்து என் செலவுல விடிய விடிய வந்துட்டு திரும்ப நம்ம போகும்போது எத்தனை பேர் இடத்துல உயிரோட போறோமோ, கூட வர்றவன் ஏதாவது கை அடிபட்டு என்னங்கடா உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு சீப்பா தெரியுது. ஜனாதிபதி கோயிலுக்கு போனாலும் நான் தான் கேஸ் போடணும், ஜெயலலிதா இது பண்ணாலும் நான் தான் கேஸ் போடணும். எவன்டா அவங்க சமுதாயத்தில் அப்படி இருந்துருவான் சொல்லு. இவ்வளவு தூரம் தட்டி கேட்டுட்டு தைரியமா நான் இருக்கிறேன் பார், எனக்கு தெரியும் இதுக்கு சிம்மாசனம் கிடைக்குமா சத்தியமா ஜெயில் கிடைக்கும் தெரியும். இருந்து நான் உனக்கு கத்திக்கிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு பிரதர். ஒரே ஐடியா துனியா நபிசுல இருந்துடாத, இதை விடதான் சகாவத்து வேணும். எந்த ஒரு முஸ்லீமின் கையில் முஸ்லீம்களின் உயிர் பாதுகாப்பாக இருக்கிறதோ அவன்தான் தூய்மையான மோமின் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றதை மறந்துவிட்ட முஸ்லிம்களாக நீங்கள் மாறிவிடாதீர்கள். எவனுடைய கையில் இஸ்லாமியனுடைய உயிர் பாதுகாப்பாக இருக்கிறது அவன்தான் தூய்மையான மோமின், தூய்மையான அமீர் என்று நம்முடைய ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை உங்கள் பள்ளியிலே நீங்கள் நினைவுபடுத்தி பாருங்கள், அல்லது ஆலிம்களிடம் கேட்டு பாருங்கள். படித்திருந்தும் தூங்குபவனை தட்டி எழுப்பலாம், விழித்திருப்பவனை திட்டி எழுப்பலாம், பாசாங்கு போல் படுத்திருப்பனை வெட்டித்தான் எழுப்ப வேண்டும். ஆமா, இப்படி பண்ணீங்க நான் பேசாம பிஜேபியில சேர்ந்துருவேன். ஏன்னா நீ அப்படியாவது தெரிஞ்சுறான். நான் பிஜேபியில சேர்ந்தேன், சந்து சந்துக்கு சாத்தி விட்டுருவேன். சொல்லி போட அந்த தேனரிக்காரங்க அவன் செஞ்சிருக்க மாட்டான். எனக்கு தெரிய பெரிய கோடீஸ்வரர் யார், எந்த தேனரிக்காரும் செய்ய மாட்டான். சலீம் பாய் ஆகட்டும், ஆஷிம் பாய் ஆகட்டும், திக்பாலா எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க தான். எல்லா பெரிய மட்டும் நான் பாக்குற ஆளுக்கு தான் இந்த பாய் எனக்கு தெரியாத இருக்க முடியாது. நியூ காலேஜ் மீட்டிங்ல எதுலையும்
அவங்கள காரணம் காமிச்சு இவன் ஏமாத்தி இருப்பான். ஆனா இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ரம்ஜான் வர்றதுனால முடிஞ்சா எனக்கு துவா செய்யுங்க, ஷஹீதாக வாழ்வு கிடைக்க வேணாம், நான் ஷஹீதாகி என் மரணத்திலாவது நீ நல்ல மகுடத்தை சூட்டுறா, நான் ஷஹீதாக நீ துவா கேளு ரம்ஜான்லயாவது.